குமுதம் சினிமா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித் கண்ணன். இப்போ இந்த வீடியோவில் பாபா பிளாக் ஷிப் திரைப்படம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். கதை எங்கே ஆரம்பிக்க அப்படி முக்கியன்னு தெரியல. ஏன்னா படத்தினுடைய கதை என்ன அப்படிங்கிறதே தெரியல. ஸோ நான் புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு இந்த படத்தினுடைய கதையை வந்து நான் சொல்கிறேன். சேலமில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு பள்ளி ஒருத்தர் வந்து நிர்வகிச்சுட்டு இருக்காரு. இந்த பக்கம் பாய்ஸ் ஸ்கூலு, இந்த பக்கம் கோவிட் ஸ்கூலு, ரெண்டுக்கும் நடுவில் ஒரு காம்பவுண்ட் வால் மட்டும் தான் இருக்குது. தன்னுடைய பசங்க ரெண்டு பேர்ட்டையும் சொல்லி அந்த ரெண்டு ஸ்கூலையும் நிர்வாகம் பண்ணிட்டுருக்காரு. திடீர்னு ஒரு நாள் அவர் இறந்துறாரு. அவர் இறந்த பிறகு இந்த ரெண்டு ஸ்கூலையும் ஒன்றாக்கிடலாம் அப்படின்னு அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் முடிவெடுக்கிறாங்க. ஒன்றாக்கிறதுனா ஒன்றும் இல்லைங்க, நல்லூர் காமர்ஸ் கூட இடித்து ரெண்டையும் ஒன்றாக்கிடுறாங்க. இந்த ரெண்டு ஸ்கூல்லையும் அந்த கேங் பசங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு கேங். எல்லாத்தையும் தாண்டி லாஸ்ட் பெஞ்ச் யாருக்குன்னு மோதி பார்த்துருவோமா? இந்த பாய்ஸ் ஸ்கூலில் ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க, இந்த கோவிட் ஸ்கூலில் ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரே செக்ஷனுக்கு இப்போ வராங்க. அப்போ அந்த லாஸ்ட் பெஞ்சில் யார் உட்கார்றது அப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு போட்டி வருது. சில போட்டிகளை வைக்கிறாங்க, அதில் யார் ஜெயிக்கிறா, கடைசியில் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, அதுக்கு பிறகு இந்த பள்ளிக்கூடத்தில் இவங்களுக்குள்ள வாழ்க்கையில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த பாபா பிளாக் ஷிப் திரைப்படத்தினுடைய கதை. யார் கம்மியாக மார்க் வாங்குறாங்களோ அவங்களுக்கு லாஸ்ட் பெஞ்ச். இந்த படத்தில் நடிகர்கள் விக்னேஷ்காந்த், அம்மு அபிராமி, விருமாண்டி அபிராமி, அப்துல் அயாஸ், நரேந்திர பிரசாத், சுப்பு பஞ்சு, வினோதினி, மதுரை முத்து, ஜிபி முத்துன்னு முத்து முத்தான நடிகர்களை கூச்சி வச்சுருக்காங்க. நம்ம யூடியூப்பில் விஜய் டிவியில் பார்த்துருந்த நடிகர்கள்லாம் இந்த படத்தில் எக்கச்சக்கமாக நிரப்பி அப்படியே திணிச்சு வச்சுருக்காங்க. படத்தில் எல்லா நடிகர்களும் அவங்களுக்கு கொடுத்துருக்க ரோலை கொஞ்சம் பெட்டராக தான் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. என்ன மதுரை முத்துவோ என்ன கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு அவர் யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு தாட் வந்துச்சு. சில இடங்களில் வரக்கூடிய காமெடியும் நம்மளை சிரிக்க வைக்குது. கிளைமேக்ஸில் வரக்கூடிய ஜிபி முத்து அவருடைய போர்ஷன் கொஞ்சம் பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்ச கதையாக இருந்தாலும் பார்க்கும்போது அந்த சீனில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. மற்றபடி இன்னும் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ண மாதிரி யாராவது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அது கம்மி தான். ஏன்னா கொஞ்சம் ட்ராமாட்டிக்கலாக தான் இருந்தது எல்லாருடைய நடிப்பும். இந்த எலெக்ஷனில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் லாஸ்ட் பெஞ்சு. ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்ச ஃபேமஸ் பர்சனாலிட்டி யாருப்பா? ஜானி சிங்ஸ். கிளைமேக்ஸில் அபிராமியோட பர்ஃபார்மன்ஸ், அதாவது ஃபிளாஷ்பேக்கில் வராங்க அவங்க, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் உண்மையிலேயே சிறப்பாக இருந்தது. அம்மா அபிராமி இல்லைங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் சொல்கிறது விருமாண்டி அபிராமி. கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நினச்சிருந்தா அதை தடுத்துருக்கலாம். செங்கல் அவங்க ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு போர்ஷனில் வராங்க, அதில் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து உண்மையிலே எல்லோரும் பாராட்டும்படி சிறப்பாக இருந்தது. அம்மு அபிராமி எல்லா படத்துலேயும் அந்த கேரக்டருக்கு நல்லாவே செட் ஆவாங்க. ஆனால் இந்த படத்தில் அந்த ஸ்கூல் பொண்ணு கேரக்டருக்கு அந்த அவங்க ஏதோ செட் ஆகலை. அவங்களோட ஃபேஸ்லாம் கொஞ்சம் பப்ளியாக கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருந்தது. இன்னொன்று அந்த ஸ்கூல் பசங்களாம் நடிச்சிருக்கு, அந்த நடிகர்கள் எல்லாருமே பார்க்கும்போது ஸ்கூல் பசங்க ஃபீலே நமக்கு வரல. கொஞ்சம் பெரியவங்க நடித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. அது கொஞ்சம் செயற்கையாக கொஞ்சம் அப்படியே தெரிஞ்சது. இன்னொன்று மாஸ் ஹீரோக்கள் படத்தில் ஹீரோயின் பின்னாடி ஹீரோ பாடிக்கிட்டே போனாலே நம்ம அங்கே தேட்டர் விட்டு எழுந்து வெளியே போயிடுவாங்க, தீ குடிக்க அது இதுன்ட்டு. இந்த படத்தில் அறிமுகம் இல்லாத புது நடிகர்கள் அப்படி பார்க்கும்போது அது நமக்கு செட் ஆகவே இல்லை, அதுவும் செயற்கையாக தான் இருந்தது. இந்த படத்தை ராஜ்மோகன் ஆறுமுகம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. முதல்ல அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் மூலமாக அவர் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட் ஸ்பீக், மனம் விட்டு எல்லாருமே பேசுங்க, யாரும் யாரையும் தெரிஞ்சு கூட காயப்படுத்தாதீங்க, பாடி ஷேமிங் பண்ணாதீங்க, கலாய்க்காதீங்க, அவங்களோட தோற்றத்தை வச்சு அவங்களை கிண்டல் பண்ணுறது இந்த மாதிரிலாம் வேணாம். நம்ம கேங்கில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் இருந்தாலும் அவர் சிரிச்சுக்கிட்டே இருந்தாலும் அவருக்குள்ள இருக்க கஷ்டத்தை தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கேங்கில் எப்போவுமே ஒருத்தர் இருப்பார், நம்ம எல்லாருமே அவரை வச்சு கலாய்ச்சிக்கிட்டே இருப்போம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி யாரையும் பண்ணாதீங்க, அவருக்கு ஹர்ட் ஆகாத மாதிரி பண்ணாதீங்க. பேரண்ட்ஸுடைய பெயின் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தற்கொலை தீர்வாகாது. இதெல்லாம் தான் இந்த படம் மூலமாக அவர் சொல்ல வரக்கூடிய விஷயம். ஆனால் இந்த கண்டென்ட் எல்லாத்தையும் ரெண்டு மணி நேரம் படமாக சொல்கிற முயற்சியில் தான் அவர் கொஞ்சம் சறுக்கியிருக்காரு. ஏதோ லாஸ்ட் பெஞ்சுக்காக அடிச்சுக்கிறாங்கன்னு பார்த்தா உங்க பசங்களால ஸ்கூல் மானமே போயிடுச்சுங்க. இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டுமே ரொம்பவும் வீக்காக தான் இருக்குது. நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்த மீம்ஸு, ட்ரெண்டிங் வீடியோஸு, ரீல்ஸு, இன்ஸ்டா லைவ், யூடியூப் கண்டென்ட்டு, ஃபேஸ்புக் கிரிஞ்சு இதெல்லாம் தான் இந்த படத்தில் சீன் சீனாக எடுத்து அதை மொத்தமாக ஒரு படமாக நிரப்பி வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஸ்கூல் சம்மந்தமான ஒரு 10 யூடியூப் வீடியோ கண்டென்ட்டை ரெடி பண்ணி அது எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி ஒரு படமாக்கணும் எப்படி இருக்கும், அப்படி தான் அந்த படம் இருக்குது. 2K கிட்ஸை முழுக்க முழுக்க பிடிக்கிற மாதிரி, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த படத்தை எடுத்திருக்காங்களோ அப்படின்னு படம் பார்க்கும்போது நமக்கு தெரியுது. படத்தோட ஆரம்பத்திலே ஒரு வசனம் வருது, 2K கிட்ஸ் கண்டுபிடிச்ச வேர்டு தான் கிரிஞ்சு அப்படிங்கிறது. அது ஆரம்பத்தில் குறியீடு அப்படிங்கிறது எனக்கு தெரியாமல் போச்சு. ஏன்னா படம் ஆரம்பிச்சு கொஞ்சம் நேரம் போயிட்டே இருக்கும்போது தான் தெரிஞ்சுது இந்த படமே ஒரு கிரிஞ்சாக தான் இருக்குது அப்படிங்கிறது. மற்றபடி இந்த படத்தில் பெருசாக நமக்கு இம்ப்ரெஸ் பண்ணுறமான விஷயங்கள் எதுவுமே இல்லை. படம் முழுக்க ரொம்பவும் ஸ்லோவாக நம்மளுடைய பொறுமையை சோதிக்கிற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. படித்தவன் பாடம் தான் நடத்துறான், படிக்காதவன் பள்ளிக்கூடமே நடத்துறான். படத்தில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பீரியட்ஸ் பற்றி ஒரு சீனில் ஒரு வசனம் வருது. சரி, ஏதோ முக்கியமான விஷயம் சொல்ல போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சீன் பார்க்கும்போது ஐயோ நீங்கள் இன்னும் மறவே இல்லையாப்பா
அப்படி தான் கேட்க தோணுது. இந்த படத்துக்கு கனா காணும் காலங்கள் சீரியல் எவ்வளோ பெட்டர் அப்படின்னு நம்மளை நினைக்க வச்சுட்டாங்க. இவனுங்க குரூப் பேர்லாம் பாருங்களேன், பார்த்தாலே பரவசம், படித்தவுடன் பகிரவும். என்னத்தை படிச்சீங்க, என்னத்தை பகிர்ந்தீங்க? செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் எமோஷனலாக ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் அந்த எமோஷனலும் இங்கே ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. படத்தில் லாஜிக்லாம் இல்லை, சரி அதெல்லாம் கூட நம்ம மன்னிச்சு விட்டுறலாம் அப்படின்னு பார்த்தாலும் படத்தில் வரக்கூடிய ஒரு சீன் அதனால் மறக்கவே முடியல. இந்த பசங்கள்லாம் தப்பு பண்ணிட்டு பிரின்ஸிபல் ரூம் வந்து நிற்பாங்க. அப்போ பிரின்ஸிபல் ஒரு பையனுக்கு நீ தானே ஆரம்பித்த, முதல்ல உனக்கு நான் டிசி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னோன்னா நான் தான் ஆரம்பித்தேன், எனக்கு முதல்ல டிசி கொடுங்க, நான் தான் ஆரம்பித்தேன், எனக்கு முதல்ல டிசி கொடுங்கன்னு எல்லா பசங்களும் வந்து நிற்கிற அந்த சீன் இருக்குது பார்த்தீங்களா, ஐயோ சுத்தமாக முடியல. முதல்ல யார் அடித்தது? அவங்க 10 பேரை உடனே சஸ்பெண்ட் பண்ணுங்க. அந்த சீனங்களால் வார்த்தையால் விவரிக்கவும் முடியல. படத்தில் வரக்கூடிய பிஜிஎம்மும் ரொம்ப இறைச்சலாக தான் இருக்குது. பாடல்களும் பெருசாக படத்துக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை. லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் யாரும் தெரியுமா, நாங்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா, ஃபெயில் ஆகிற மாணவர்களுடைய கஷ்டம் தெரியுமா, நாங்களாம் எப்படிப்பட்ட பசங்க தெரியுமா அப்படின்னு படத்தில் செல்லிங் கண்டென்ட்டாக வச்சவங்க இந்த படத்தை ஒரு செல்லிங் கண்டென்ட்டாக மாற்ற தவறிட்டாங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது 2K கிட்ஸ் கொண்டாடும் வெற்றி அப்படின்னு அவங்க மனமாற ஒத்துக்கிட்டாங்க தான் உண்டு. ஏன்னா அவங்கள மயப்படுத்தி தான் எடுத்திருக்காங்க. மற்றபடி இந்த படம் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான் எல்லாருக்கும்.